இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பிட்ச் ரிப்போர்ட். இந்த மூன்று பேரை இறக்கினால் ஆஸ்திரேலியா காலி, பேட்ஸ்மேன்கள் குஷி. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோத உள்ள சூப்பர் 8 சுற்றின் முதல் பிரிவு பேட்டிங்கிற்கான பிட்ச் பேட்டிங் செய்ய சாதகமாக இருக்கும் என பிட்ச் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. 2024 T20 உலகக்கோப்பை தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸில் உள்ள ஆடுகளங்களில் நடைபெற்று வருகின்றன. இதில் முதல் பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான போட்டி செயின்ட் லூசியா நகரில் உள்ள மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த மைதானத்தில் இதுவரை நடந்த T20 உலகக்கோப்பை போட்டிகளில் பேட்டிங் செய்ய சாதகமான சூழ்நிலை நிலவியது. இந்த மைதானத்தில் இதுவரை நடந்த போட்டிகளில் பேட்டிங் செய்யும் போது ஒரு ஓவருக்கு சராசரியாக 8.92 ரன்கள் குவிக்கப்பட்டுள்ளது. 20 ஓவருக்கு சராசரியாக 180 ரன்கள் எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பேட்ஸ்மேன் சராசரியாக 28.76 ரன்கள் குவித்துள்ளார். அதேபோல இந்த மைதானத்தில் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஒரு ஓவருக்கு சராசரியாக 9.42 ரன்களை விட்டு கொடுத்துள்ளனர். அதே சமயம் சுழற்பந்து வீச்சாளர்கள் ஒரு ஓவருக்கு 7.91 ரன்கள் விட்டு கொடுத்துள்ளனர். அந்த வகையில் பார்த்தால் இந்த பிட்சில் சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான அம்சம் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். இந்திய அணி சூப்பர் 8 போட்டிகளில் 3 சுழற்பந்து வீச்சாளர்களுடன் ஆடி வருவது குறிப்பிடத்தக்கது. ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ் என 3 திறமையான சுழற்பந்து வீச்சாளர்கள் இந்திய அணியில் இருப்பதால் இந்த பிட்ச் இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும் என அதிக வாய்ப்புகள் உள்ளது. அதேபோல இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் இந்த பிட்சின் தன்மையை பயன்படுத்தி 200 ரன்கள் குவிக்க முயற்சிக்க வேண்டும். இந்த போட்டியில் தோல்வி அடைந்தால் அரையிறுதி போட்டிக்கு முன்னேற முடியாது என்ற இக்கட்டான நிலையில் இருக்கிறது ஆஸ்திரேலிய அணி. இந்திய அணியை பொறுத்தவரை தோல்வி அடைந்தாலும் அதிக வித்தியாசத்தில் தோல்வியடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி நடந்தால் நெட் ரன் ரேட் அடிப்படையில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறிவிடும்.